யாழ்ப்பாணத்து ரகசிய இடம் இந்த இடத்துல லவ்வர்ஸ் விட்டு வைக்க மாட்டாங்களே. கடலுக்குலாம் போறோம் போறோம், கடல் கடலுக்குலாம் போகுது, கடலுக்குல வாய போகுது. கூலை போட்டு சொல்லுவோம் அண்ணா, இன்றைக்கு வரையிலாது நாளைக்கு பார்ப்போம் அண்ணா. ஓம் அண்ணா, இங்கே ஒரு ஆக்சிடென்ட் உண்டு. என்ன பேர் உங்களுக்கு? ஒரு 38 பேர். ஆள் நல்லா தமிழ் கேட்கிறாரு. எப்படி டிராஃபிக் ஜால்பாடத்தில்? ஐயோ சொல்ல, எங்கட சொந்த இடம் வந்து பூங்குடி, சொந்தக்காரர் எல்லாம் பிரச்சனைகளுக்குல இடம் பெயர்ந்து போய் ஒரு பொருத்த இடம் ஒன்றுக்கு போகிறோம். வீட்டில் வச்சான் வைஃபுக்கு ப்ரொபோஸ் பண்ணினாங்க. இதை பற்றி நாங்கள் இன்னும் ஒரு அழகிய ஒரு இடத்துக்கு போய் கேட்க போறோங்க. இதுல அந்த இடத்துக்கு போனீங்களா? அதுக்குள்ள தெரியல. சரி ஓகே, ஒரு பிளேஸ் ஒன்றுக்கு போவோம். கூடுதலா இங்க யாழ்ப்பாணம் வர்றாங்க, இந்த பண்ணை கடற்கரையோடய பார்த்துட்டு போயிடணும். இப்ப அண்ணாக்கு வந்து ஒரு ஹிடன் பிளேஸ்ன்னு சொல்லலாம். கூடுதலா அந்த போட்டோ ஷூட் எடுக்கிறாங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பிளேஸுக்கு அப்படியோ ஒருக்கா போயிட்டு வருவோம். அப்பாவுடைய பயந்துட்டீங்களா, மாமாவோட பயப்படுறீங்களா? நானோட பயப்படுறாரா சொல்லுவார். வீட்டை தமிழ்லாம் காய்க்கிற நீங்க போல என்ன கதைப்போம்? இந்த கூட தமிழ் காய்ச்சா அவருக்கு அந்த நேசரியில பயந்து வர ஆதரிச்சு. ஓட போறீங்களா? ஆள ஓட போறாரா? சரியா, இங்கால முழுக்கிழமைய வந்து இதெல்லாம் வந்து கடலட்டை பண்ண உள்ள சைனாக்கு தான் எக்ஸ்போர்ட் இல்ல. இந்த ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சொல்றேன் மேங்க்ரோவ்ஸ். இயற்கை வளர இது வந்து நர்றவே, அதில் தண்ணி உள்ளுக்கு வராம பாதுகாப்பு பாதுகாக்கிறார். இதால போய் ஒரு மாமா அடி ஓடுறாரு என்ன போறோம். கூடுதலா இந்த போட்டோ ஷூட் எடுக்க வராங்கலாம் இந்த இடத்துக்கு வருவினும். பின்னேரங்கள்ல வந்தானே இல்ல ஒரு இதா இருக்கும், சைலண்டான இதா. இதுல இருந்து போட்டோ எல்லாம் எடுத்தா அந்த மாதிரி இருக்கும். இதுல இருந்து போட்டோ எல்லாம் எடுத்தா சூப்பரா இருக்கும். இல்ல இல்ல, மீன் சின்ன சின்ன மீன்கள் இருக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு வார இல்ல. யாழ்ப்பாணத்து ரகசிய இடம் சொல்லலாம். இது நல்ல பிளேஸ். இது இந்த இடத்துல லவ்வர்ஸ் விட்டு வைக்க மாட்டாங்களே. ஓ, அது
சனி ஞாயிறுகள்ல கொஞ்சம் மண்ணிகள்லாம் கொஞ்சம் ஜிக்கலாம். சரி இப்ப வந்து இந்த ஸ்பொட்டுக்கு வந்துட்டான், இப்ப கடலுக்குள்ள ஆட்டோ ஓடுமா? கடலுக்குள்ள ஆட்டோ ஓடுமா? இந்த கடலுக்குலாம் போறோம் போறோம், கடல் கடலுக்குலாம் போகுதா? கடலுக்குள்ள இந்த பாய போதா? கடலுக்குள்ள பாய போதா? எப்படி இருக்கு பாரு இந்த இடம், சூப்பராயிரு, நல்ல ஒரு அமைதியா ஓடுமா கடலுக்கு? ஓகே ஓகே ஓகே, கம் கம் இங்கே பாருங்க. இதில் இருந்து பார்த்தா அந்த ஜெஃப்னாண்ட ஃபுல் பில்டிங்னு தெரியும், இதெல்லாம் வந்து சரிக்கிட்டு வரும். அந்த பெரிய கட்டு பில்டிங்கே இல்லை, அதுதான் அந்த கலாச்சார மண்டபம், கல்ச்சரல் இதுண்டு. அதையும் கட்டி முடியல, கட்டி முடிஞ்சது. அதுண்ட அமைப்பே அப்படித்தான், சுற்றி இதாக இருக்குது, உள்ளுக்குள்ளே பெரிய இது கிடக்கு. புலட்டா புலட்டா இது ஆழமா ஆழமா இருக்கு. இந்த போட்டு வந்து வந்து நிக்கிறது. டாடிய விழுத்துவோமா? டாடிய ஓமா டாடி வேண்டாம், அவரை விழுத்துவ வேண்டாம். அந்த வீட்டு அந்த குடிசைல போய் இருந்து ஒரு நாள் சாப்பிட்டா மணியா இருக்கு. காவல் போட்டுக்கொண்டே இருப்போம். இந்த கீழே வந்து அட்டைகள் நிற்கும், அந்த அட்டைகள் போகாத மாதிரி கீழே மட்டும் நெட் போட்டிருக்கும். இப்போ ஒரு அட்டை வந்து 900-1000 அப்படி வரும் ஒரு அட்டை. அப்ப இதுக்குள்ள 5000 அட்டைக்கு மேல நிக்கும். கீழால வந்து யாராவது நெட்டா கிழிச்சு விட்டாலும் அவைலபிள் லாஸ். அப்ப அதுக்குள்ள 24 மத்தியாலும் வேற ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பினும். அதுதான் சிறுத்தி பண்றது. அது பிரிம்பாசின்னு ஒரு ஐலண்ட் உண்டு, அதுல அதுல பெரிய ஒரு தேசம் உண்டு. அதுக்குள்ள ஒரு சேர்ஜ் ஒன்று ஒரு நாள் போனாங்க, சேர்ஜ் ஒன்று இருக்கு. அதுக்குள்ளயும் வந்து ஃபேக்டரிகள் வச்சு செய்யணும், அதை அவிச்சு விற்கிறது. நல்லா இருக்கா இடம்? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? யூ லைக் இட்? வந்துட்டான். சரி ஓகே ராரு.